மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். சினிமா பவர் ஆஃப் சினிமா.
காந்தியே மறந்துட்டு சினிமாக்காரங்க பின்னாடி வர்ற அந்த உலகம் அது. அந்த காந்தாமணி கடைசியில என்ன ஆனாங்கன்னு தெரியல. இந்த சமயத்துல ஒரு அம்மா வந்து நான் இந்த பாசில எப்ப பார்த்தாலும் தனக்கு புகழ் வேணும், டெய்லி என் பேப்பர் பேர் பேப்பர்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி நியூஸ் வந்துட்டே இருக்கணும். மகளிர் சங்கத்துல இருக்கிறது, அந்த சங்கத்துல இருக்கிறது, நிறைய அந்த நம்ம உதவி செய்யறதுக்காக தானாக வந்து ஒரு சங்கங்கள் ஆரம்பிச்சுக்கிறாங்க இல்லையா, பெண்களுடைய மகளிர் சங்கம், அது அந்த லயனஸ் சங்கம், இந்த மாதிரி போட்டுக்கிட்டு டெய்லி நியூஸ் நியூஸ் பேப்பர்ல நம்மளோட போட்டு வரணும். அப்படி ஒரு வெறிபிடிச்ச தற்புகழ்ச்சி பெருமை தன்னை முன்னிறுத்திக் கொள்க ஆசைப்படுகிற ஒரு பெண்மணி. அவளுக்கு அடுத்த நாள் வந்து நியூஸுக்கு வேற ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஏதாச்சும் நியூஸ் இருக்கான்னா ஒன்றும் இல்லைம்மான்னொன்னே, சரி அந்த கார் எடு அப்படின்ட்டு காரை ஓட்டி கொண்டு போய் பக்கத்தில் ஒரு மரத்து மேலே அடிச்சுது. அடிச்சு உடனே ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு நான் இடிச்சிட்டேன், நாளைக்கு ஒரு நியூஸாக போட்டிருந்தேன் அப்படின்னு. அவ்வளோ சமூக சேவைக்கு கார் மரத்தில் மாதிரியதுன்னா அவங்க ஃபோட்டோ போடுவாங்க இல்லையா. இந்த அளவுக்கு ஆசைப்படுற ஒரு ஒரு பெண் தலைவி அப்படின்னு வச்சுங்களேன். அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு வயசான அம்மா வந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டுல பிஏ வந்து சொல்ற அம்மா அவங்களை பார்க்கறதுக்கு ஒரு கிழவி வந்திருக்கு அப்படியா, என்ன விஷயமா உதவி வேணுமா தெரியலம்மா கொஞ்சம் இதுக்கு சொல்லு அப்படின்னு அந்த பொம்பளை வந்து சொல்லிச்சு. அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் அந்த கிழவி வெயிட் பண்ணிச்சு, இன்னமா குளிக்கிறாங்க இல்லாம அம்மா லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க, அம்மா மேக்கப் போட்டிருக்காங்க, அப்புறம் போட்டோகிராஃபர் வர வர சொல்லியிருக்காங்க, என்ன வேற உதவி கேட்கறவங்க உன்ன போட்டோ எடுத்துருமில்ல அப்புறம் எல்லாம் ஒரு கீழே வந்திருக்காங்க. இந்த வந்த உண்மையா வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க யாரு, உங்களுக்கு என்ன ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு அப்படி பார்த்தோன்னே அந்த அம்மா அழுதுருச்சு. ஏமா அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்கன்னு, நீங்க ஒண்ணும் இல்லை, நீ உதவி கேட்டதுக்கெல்லாம் ஒண்ணு அழுகல, என்ன யாருன்னு கேட்டு யாரெல்லாம் அழுகுறேன், ஏமா ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்னா, இல்லைம்மா காந்தி பின்ன காந்தியை விட்டுட்டு என் பின்னாடி ஓடி வந்தது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு காரணமான காந்தாமணியை நான் என்ன நீ மறந்துட்டியே அப்படின்னு அப்பதான் சொல்லிச்சாங்கம்மா. இப்பதான் எனக்கு புரியுது, நான் அன்னைக்கு சந்தோஷப்பட்டேன், காந்திக்கு வந்த கூட்டம் எல்லாம் என் பின்னாடி வந்துருச்சேன்னு சந்தோஷப்பட்டேன், அது எவ்வளவு பொய்ன்னு இன்னைக்குதான் புரியுது. இந்த காந்தாமணிய உனக்கு யாரும் தெரியல, நிறைய பேர்த்துக்கு ஒரு யாரும் தெரியல. இப்போ அந்த சினிமா புகழங்கிறது ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள மறைந்து போகுது. ஆனா இன்னைக்கு போனாலும் தேசப்பிதா காந்தியோட போட்டோவை இதை எல்லா இடத்துலையும் பார்க்கல, அவருக்கு உண்டான மரியாதை இன்று வரையும் இருக்கிறது. அதனால காந்தி காந்தி தான், காந்தாமணி காந்தாமணி தான். அந்த மாதிரி எனக்கு சொல்ல வர்றதுனால காந்தி இயக்கத்துல இருந்து வந்ததுனால எனக்கு அந்த அவருடைய இன்ஸ்பிரேஷன் சொல்றேன். இன்னைக்கு காந்தியை பத்திய விழிப்புணர்வே நிறைய பேர்த்துக்கு இல்லை, இல்லாம போயிட்டு இருக்கு. என்னதான் பள்ளியில பாடமா வைத்தாலும் அதை கொஞ்சம் கொண்டு வரணும். நம்ம எல்லாமே வந்து தேச பற்று விட இன்னைக்கு வந்து கட்சி பற்று, அரசியல் பற்று. அரசியல் என்கிற வார்த்தையே ஒரு புனிதமான வார்த்தை, அதுக்கு வேற மீன் ஆயிப்போச்சு. இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம எப்படி அரசியல் பண்றாண்டான்னு ரொம்ப கேவலமா அந்த அரசியல் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பண்டைய இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு புலவன் வந்தானா ராஜா கிட்ட, ராஜாவை பார்க்கணும், கம்பராமாயணம் ஓப்பனிங்லன்னு நினைக்கிறேன். அது ராகுல் காவலன் கிட்ட கேட்கறான், ராகுல் காவலன் சொல்றான், ஐயா இன்னைக்கு அரசரை பார்க்க முடியாது. சொன்ன ஏய், இந்த புலவனுக்கு வந்து ஒரு ஒரு தன்மானம், ஏய் நான் ஒண்ணும் உங்க ராஜாவை பார்க்க வரல, அந்த ஆளு போன மாசம் பார்த்தப்போ நீங்க கண்டிப்பா என்னை வந்து பார்க்கணும், எங்க ஊரை பத்தி பாட்டு எழுதணும்னு சொல்லி கேட்டான்ப்பா
ரொம்ப கெஞ்சினா அவங்க ராஜா. அதுக்காக சரி போனா போட்டு நான் வந்தேன். அவர் பார்த்தேன், அழுத்தும் சட்டையும் துணியுமா இருக்கிறேன், தாடியும் மீசியுமா. இதனால நம்ம ராஜா கெஞ்சினானா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான். வேணா போய் சொல்லுவோம், நான் அவன் பேரை சொல்லு, நான் வந்திருக்கிறேன் சொல்லி இன்னும் சொல்லி அனுப்பிச்சான். அப்பவும் தயக்கத்தோட அந்த வாயிற்கவலன் கீழே இறங்கி நின்னானா. கீழே இறங்கி நின்று, ஐயா அவர் இன்னைக்கு வரமாட்டாரு, பார்க்க முடியாது ஐயா. நான் இப்போ நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நான் உங்க ராஜா கிட்ட பிச்சை கேட்க வரல, உங்க ராஜாவா உங்ககிட்ட கவியை பிச்சை கேட்டான். நீ கேட்டவ கொடுக்கறதுக்கு கவிதை வாங்கிருக்கான்னு சொல்லி விட்டேன். என்ன தீமை இருக்கணும்? நம்ம
அந்த மாதிரி அதில் ஒரு கதையை ஒரு பிகினிங் சொன்னால் அந்த கதையை அந்த ஜிபிடியே ஒரு கதையை எழுதி உங்களுக்கு கொடுத்துரும் கரெக்டாக. அதாவது அதில் எந்த தொய்வும் இருக்காது, எந்த ஃப்ளாவும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இது வந்து வந்திருக்கு கம்ப்யூட்டரில் ஜிபிடி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏஐயில் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ நம்ம புரூஸ் வில்லிஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த இந்த படத்தில் நினச்ச பெரிய ஹீரோ இல்லையா, புரூஸ் வில்லிஸ் படங்கள் பார்த்துருப்பீங்க, டை ஹார்ட், டை ஹார்ட்டோட ஹீரோ. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியானவனே அவர் படத்துக்கு அவங்க அட்வான்ஸ் என்ன திருப்பி கொடுத்துறேன்றாரு. டைரக்டர் நேரம் பண்ண ஒன்றும் வேண்டானே உங்களுக்கு, அவருக்கு ஏதோ கேன்சர்ன்ற மாதிரி, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உட்கார்ந்து ஒரே நாள் எனக்கு டேட் கொடுங்க, நான் உங்களை நிற்க வச்சு உட்கார வச்சு உங்களுக்கு பல இடங்களில் ரொட்டேஷன் பண்ணி எல்லாமே இமேஜை வந்து எடுத்துக்குவாங்க, அவருடைய ஃபேஸ் பாடி எல்லா லாங்குவேஜ் இமேஜும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதை ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபுல் படம், அவர் அப்படி வருவார், மழை வருவார், இறங்கு வருவார், இப்போ அவரே இருப்பார். ஆக அவருடைய உருவத்தை பதிவு செய்து கொண்டு அவர் படம் பூரா வர்ற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சு அது ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாம் போராட்டம் நடத்தி நிறுத்திட்டாங்க. ஏன்னா இனி மிஷினே பண்ணிட்டா மனுஷனுக்கு கிரியேஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது, பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவில். இது தெரிஞ்சு பண்ண இங்க இருக்கிற பெரிய பெரிய ஹீரோக்கள்னா அதுவும் ஆரம்பிச்சிருவாங்க. சரிப்பா ஒரு நாள் மட்டும்தானே, ஒரு ஒரு படத்துக்குள்ளான சம்பளத்தை ஒரு நாளைக்கே தரவேண்டாம், ஏன்னா படத்துக்குள்ள அவரு தான் வரப்போறாரு. டெக்னாலஜி என்னென்னமோ இது வேணாலும் நடக்குது, நம்மளே பார்த்துட்டுமே. இப்போ நிலா போக நம்மளே போய் கால் வச்சுட்டு வருவா வரல போன மாதிரி எல்லாம் ஃபீலிங் கொடுத்துட்டாங்க இல்லையா. நம்ம யூடியூப் சேனல் வந்து ஓலாவில் வந்து இன்னும் ரெண்டு மூணு உருவங்கள்லாம் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு பில்டப் பண்ணி பார்த்தீங்களா. மாற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்க, அது மாதிரி அதுக்கு ஒரு உருவத்தை போட்டு அது வந்து எல்லாம் அமைக்கிடுச்சு. நாக்காக விடுவாங்க படம், சினிமா காரம் கூட, டைரக்டர் கூட, ஒரு கிரியேட்டர் கூட. வரண்டாங்கிற யூடியூப் சேனல் நடத்துற சில பேர் வெளிவாக சொல்றேன், அவனை பண்ற நொண்ணு தாங்க முடியல. அதுவாறு எடுத்து பார்த்தா திடீர்னு இது அங்க ரெண்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்ப வந்தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரு வீட்டு இருக்கிறாங்க, இத வேற ஒண்ணு பாக்குறான். அவரு ஒரு கோடி பத்தா ரெண்டு பேர் பார்த்திருக்காரு, எப்படி எல்லாம் போய் சொல்லி சம்பாதிக்கிறான். இதுதாங்க டெக்னாலஜி. ஸோ நாளைக்கு டெக்னாலஜியில் எவன் நல்லா எவன் கெட்டவனால கண்டுபிடிக்கவே முடியாது. நல்லவனா கெட்டவனா, கெட்டவனா அப்பலாம் கெட்டவனா, நல்லவனா அப்பலாம், எப்படி நீங்க எப்படி எழுதுறீங்களா, நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்றோமோ அதுதான் அப்படியே போய் சேருது. ஸோ நல்லவன் கெட்டவனை விட கெட்டவன் கெட்டவனாவா, நல்லவன் கெட்டவனாவா, எவன் என்ன பண்றானே தெரியாம போயிடும். இந்த நாடும் நாசமா போயிடும் இந்த மாதிரி இதுதான். ஸோ டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணாம அழகாக யூஸ் பண்ணி ஒரு சமுதாய வளர்ச்சிக்காக. ஸோ இந்த குழம்ப ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு கதையை சொல்லியிருக்கு. இந்த டூ டியில் பிரம்மாண்டமாக இருக்கு, அது மேக்கிங் ஸ்டைலாக இருக்கும். தம்பிகள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த தோஸ் டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க் ஆன் த இது இது இந்த டெக்னாலஜியில் உட்காந்து ஒர்க் பண்ண லேப் டெக்னீஷியன்ஸ் அந்த கிராஃபிக் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். என்ன கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோ, அடுத்து இதுலயே வேற சப்ஜெக்ட் திங்க் பண்ணி பிடிச்சுக்கோ. என்ன உங்க அப்பாவுக்கு வந்து இதுல கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னாரு, சித்தப்பாவை பிடிச்சுக்கோ, இல்ல பெரியப்பாவை பிடிச்சுக்கோ. ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு படம் எடுக்கும். அவங்க மட்டும் தமிழாக இருக்கிற அனைத்து பள்ளிகள் சங்க தலைவரும் இருக்கிறாரு, அவங்க ஒவ்வொரு பள்ளியும் அவர் படம் எடுக்கலாம். உங்களுக்கு கதையை மட்டும் நாட்டு மட்டும் கொடுங்க, குழந்தை டெவலப் பண்ணி உங்களுக்கு படத்தை கொடுப்பார். அவர் மட்டும் இது ஒரு பெரிய ஒரு 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 இயக்கமா நடைபெறும். இது ஒரு நல்ல விஷயம். அதாவது குழந்தைகளை நீங்க சொல்றீங்களே, நீங்க எது வந்து இந்த ஜனங்களுக்கு தேவை, எது வந்து குழந்தைங்களுக்கு தேவையோ அதுக்குள்ள நீங்க ஒரு கதையை பண்ணுங்க. ஒவ்வொரு பள்ளிகளும் அவர் தயாரிப்பாளராக மாற வாய்ப்பு இருக்கிறது. யாரும் அப்பா மட்டுமே ரிஸ்க் எடுத்தாரு இல்ல, இதே மாதிரி சில குழந்தைகள் அந்த மாதிரி உருவாக்குங்க. அதுக்கு வந்து அகஸ்தி உறுதுணையா வந்து அகஸ்தியுடைய மேற்பார்வையில செய்யலாம். சோ நிறைய வழிகள் இருக்கு, குழந்தைகளை தலைவர்கள் ஆக்குங்க.
அவங்களுடைய சிந்தனை விரிவாக்கணுமா மாத்தினா அவங்களுடைய அறிவுலவெல்லாம் அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி கொண்டு போங்க என்று கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கூறி இந்த விழாவுக்கு கடைசி நேரத்தில் சொன்னாலும் நம்ம மனநிலையோடு நடக்கின்ற இந்த விழா அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு வந்து நம்ம உண்மையுமே நான் ரொம்ப தேங்க் பண்ணேன்னா சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் வந்து ஒரு உறுதுணையா இருக்கிறாப்ல இவரே எல்லாத்துக்கிட்டையும் பேசி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உண்மையுமே நான் அவங்கள மனசார பாராட்டுறேன் கேட்டேனா இதுவும் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணும் பாருங்க அதுதான் சிக்கல் அதுவும் நம்ம ஆளுக்கு இருக்காங்களே நாங்கள் எங்க ஆளுங்கள சொல்றோம் ஒவ்வொரு கேமரா தூக்கிட்டா என்னைக்கு அவங்க டிசைட் பண்றதுக்கு தான் போவோம் ஆனா இங்க இடத்த டிசைட் பண்ணி கூப்பிட்டாங்க நம்ம ஆளு சேர்த்துருக்காருன்னா Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Pharm. Apply now.